Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அகத்திக்கீரையை சாப்பிடக் கூடாது அதை பற்றி பார்ப்போம். அகத்திக்கீரையில் இலை, பூ, காய், பட்டை, வேர் ஆகிய அனைத்தும் மருந்தாக பயன்படுகின்றன. அகத்திக்கீரை வயிற்றுப்புண் எனும் நோயை குணப்படுத்தும். இந்த கீரையில் சுண்ணாம்பு சத்து, விட்டமின் ஏ அதிக அளவு உள்ளது. பால் சுரக்காத தாய்மார்கள் தொடர்ந்து அகத்திக்கீரையை சாப்பிட நன்கு பால் சுரக்கும். பெண்கள் அகத்திக்கீரையை சாப்பிட்டு வர எலும்புகள் பலமடைந்து எலும்பு நோய் வராமல் தடுக்கப்படுகிறது. எலும்பு மற்றும் பற்களின் ஆரோக்கியத்திற்கு கால்சியம் சத்து அவசியம் தேவை. அகத்திக்கீரையில் தேவையான கால்சியம் சத்துக்கள் உள்ளது. கண்களின் பார்வை திறனுக்கு தேவையான விட்டமின் ஏ சத்தும் இதில் மிகுதியாக உள்ளது. உடம்பில் காணப்படும் தேமலுக்கு அகத்திக்கீரையின் இலையை தேங்காய் எண்ணெயில் வதக்கி அதை விழுதாக அரைத்து பூசி வந்தால் தேமல் முற்றிலுமாக மறையும். குடல் புண், அரிப்பு, சொரிசிரங்கு, தொண்டை புண் மற்றும் தொண்டை வலி, தோல் நோய்கள் போன்றவற்றிற்கு இந்த கீரையை சாப்பிடுவதன் மூலம் குணமாகும். அகத்திக்கீரை சாற்றை சேற்று புண்களில் தடவி வர சேற்று புண்கள் விரைவில் ஆறிவிடும். அகத்திக்கீரையை வாரத்திற்கு ஒரு முறை அல்லது 10 நாட்களுக்கு ஒரு முறை சாப்பிட்டு வந்தால் நோய்களிலிருந்து தற்காத்து கொள்ளலாம். வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வர உடல் உஷ்ணம் குறையும், கண்கள் குளிர்ச்சியாகும், நீரடைப்பு பித்தமயக்கம் குணமாகும், சிறுநீர் தடையில்லாமல் போகும். அகத்திக்கீரை உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை தரும், பித்தத்தை குறைக்கும், நமது உடலுக்கு தேவையான ஜீரண சக்தியை அதிகரிக்கும், கண் நோய்கள் வராமல் பாதுகாக்கும், உடலில் உள்ள விஷங்களை முறியடிக்கும் சக்தியும் இதற்குண்டு. அகத்திக்கீரை மருந்து முறிவு கீரையாகும். வேறு மருந்து சாப்பிடும்போது இந்த கீரையை சாப்பிட்டால் மருந்தின் வீரியம் குறைந்துவிடும். அதனால் மருந்து சாப்பிடும் காலங்களில் இந்த கீரையை சாப்பிடக்கூடாது. இந்த கீரையை அடிக்கடி சாப்பிட்டால் ரத்தம் கெட்டு போக வாய்ப்புண்டு. சொரியும் சிரங்கும் வரலாம், இரத்த சோகையும் வரலாம், வயிற்று வலியும் பேதியும் வரலாம். இது வாயு கோளாறையும் உருவாக்கும். அதனால் வாயு கோளாறு இருப்பவர்கள் இந்த கீரையை சாப்பிடக்கூடாது. ஃபீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.